ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகி ஸ்மார்ட் கேமிங் சேனல். வாங்க வீடியோவில் போகலாம். இன்றைக்கி ஒரு தரமான வீடியோ காயிஸ். அப்படி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேக்கர், வேர்ல்டு நம்பர் ஒன் ஹேக்கர் தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஹேக்கர் அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கள், எல்லாமே அடிச்சுக்கிற ஃபுல்லாக ஹெட்சாட்டு ஒன் டாப்பு, அப்படி இல்லைன்னா ஃப்ளையிங் தான், எல்லாமே பறந்து பறந்து அடிப்பார். ஒரு வேறு லெவல் அடிப்பார். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பாருங்கள். அப்படியே ஒரு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், மண்டல ஒரு கொட்டு கொட்டுங்க நம்ம போகிற வழியாக, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்டா இப்போ நான் ஜோனில் போய் அடி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஹேக்கர் பார்க்க முடியும் எங்கள் டீமில் வந்தால். இப்போ தான் பேரை பாருங்கள், மே பேரை அப்புறம் நான் கடைசியாக சொல்கிறேன், நல்லா வாசிச்சுங்க. ரெண்டு பார்த்துங்க, ஒன் டாப், மூணு வெறும் ஸ்கோப் போட்டு அப்படியே ஒன் ஒரு அடி தான், நாலு தொடர்ச்சியாக நாலு அடி ஹெட்சாட் ஆகார். இப்போ ஃப்ளையிங் ஆகார் கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்பீங்க. பாருங்கள் நேமை பாருங்கள், ஒரு அது சொல்லக்கூடாது அந்த நேமு, ஏன்னா 18+ வீடியோவாக மாறிடும், அதனால் அந்த நேமை சொல்லலை. ஓகேவா, நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்க நேமை எப்படி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து தமிழ் பிளேயராக தான் இருக்குன்னு வாய்ப்பு இருக்குது எனக்கு தோணுது. எதுக்கு இப்படி வந்து ஹேக்லாம் பண்ணணும்? நியாயமாக கரெக்டாக விளாண்டிங்கன்னா அது ப்ரோ பிளேயரில் பிளேயர்னு சொல்லலாம். ஹேக் பண்ணால் உங்களை எப்படி பிளேயர்னு சொல்ல முடியும்? எதுக்கு யாரும் இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நல்லா விளாடுறவங்களும் இருப்பாங்க, நல்லா விளாடாதவங்களும் இருப்பாங்க. நல்லா விளாடாதவங்க தான் இப்படி பண்ணுது. ஹேக் பண்ணி நம்ம எப்படியாவது கிராண்ட் மாஸ்டர் ஏதாவது பண்ணுவோம், ஹீரோக்கு போவோம்னு. அது எதுக்கு நம்மளால் விளாண்டு விளாடுவோம்? அதுக்கு தான் ஒரு ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து, சப்போஸ் ஒரு கேம் தான், ஜாலியாக மட்டும் எடுத்துங்க. இப்போ பாருங்கள், ஒன் டாப் அவன் இப்போ சாம் போயிட்டு இருந்தான், அவனை போயிட்டு அடிக்கிறான் பாவத்தை. இப்போ பாருங்க, இன்னொன்று உள்ளே வெளியே காமிச்சாலே போகும் ஒரு ஹெட்டு. ஹெட்சாட் ஆகிற அழகாக உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, நீங்கள் சொல்லலாம். ஏன்டா பிளேயராக இருக்கலாமான்ட, பிளேயர்லாம் கிடையாது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வெறும் ஒன் டாப் மட்டும் தான் போகுது தலைவருக்கு. பாருங்கள், நாலு கில்லு, இதுலேயும் நாலு கில்லு, மொத்தம் எட்டு கில்லு. போன மேட்ச் இந்த மேட்ச் நாலு நாலு கில்லு எடுத்து எட்டு கில்லு. அடுத்த மேட்ச் செய்கிற செட்டையும் மட்டும் பாருங்கள் மே தலைவர். அப்படியே ஃப்ளையிங் பறந்து பறந்து தான் போவார். இப்போ வந்து நான் சொன்னேன் ஃப்ளையிங் ஹேக்கர், இப்போ பறந்து தான் அடிப்பார், பறந்து பறந்து அடிப்பார், வேறு லெவல் அடிப்பார் பாருங்கள் மே. அது சரிடா மாப்பிள்ள, ஒரு நாலு வீடியோ மூணு வீடியோ போட்டிருந்தேன், அதில் உன் வாய்ஸை காணாமல் என்னாச்சு, உன் வாய்ஸுக்கு என்னாச்சுன்னு கேட்குறீங்க. என் வாய்ஸுக்கு எதுவுமே ஆகலை, நான் தான் போடலை, ஏன்னா என் வாய்ஸ் எனக்கே பிடிக்கல, அப்புறம் எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? அதனால தான் போடலை. அதனால் ஒரு சிஸ்டமோட வாய்ஸ் கொடுத்தேன், ஒரு ரோபோட்டோட வாய்ஸ்ட்டு. இப்போ பாருங்கள் வீடியோவை பாருங்கள். இப்போ இங்கே இருக்காங்க, சீட் கொடுத்துட்டேன். இப்போ சீட் கொடுத்து இங்கே நின்று எப்படி அங்கே போவான்னு பாருங்கள். இங்கே வந்துட்டான், எப்படி இங்கே வந்தான்னு கேட்டால் டெலிஃபோட்டோக்கா இது பேர் தான் சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னான், எப்படான்னு கேட்டால் டெலிஃபோட்டோ ஆகக்கூடாது, இது எனக்கு தெரியாது சத்தமே. ஹேக்னாலே எனக்கு என்னான்டே தெரியாது. அடிச்ச ஒரு ஃபுல்லாக ஹெட்டு பாருங்கள். இந்த பொழப்புக்கு என்னத்தை நான் சொல்ல, எதுவும் சொல்ல முடியல. சரி விடுங்க, நம்ம பேச்சு கூறுவோம். கேட்டிங்க அந்த வாய்ஸுக்கு வந்து என் வாய்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கும், அதனால தான் நான் அந்த வாய்ஸை கொடுத்தேன். அந்த வாய்ஸே ஒரிஜினல் வாய்ஸ் வேணுமா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரிஜினல் வாய்ஸ்லேயே போடும், அப்படி இல்லைனா அந்த வாய்ஸ்லேயே போடுவோம். ஓகேவா, நல்லா இல்லைனா அதுலேயே போடுவோம். ஓகேவா, அடுத்து வந்துட்டு லைவ் டெய்லியும் நடத்துகிறோம், அந்த லைவுக்கு வந்துடுங்க. அப்புறம் வந்துட்டு வந்து மாதத்துக்கு எண்டிங்லேயும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கிவ்வே நடத்துகிறோம், அந்த கிவ்வே வந்து ஜாயின் பண்ணிக்குவோங்க மாதத்துக்கு ரெண்டு தடவை. ஓகேவா, இப்போ பாருங்கள் ஹெட்டு வேறு லெவல் பக்கத்தில் வந்து. ஏன்டா இப்படிலாம் அடிக்கிறீங்க, ஏன்டா இப்படிலாம் போகணும், ஹிரைக்கு போய் எதுக்கு? இது ரேங்க்டு மேட்ச்சு கூட இல்லை, உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரேங்க்டு மேட்ச்சு கூட இல்லை, கிளாசிக் மேட்ச்சு, கிளாஸ் கோடில் சாதா மேட்ச்சு தான். அதிலே ஹேக்கர் வந்தால் எதுக்கு எதுக்கு? அதுவும் இவங்க எப்படி வந்தாங்க, ஏன்னா போன மேட்ச்சில் வந்து எங்களை அடித்தாங்க, அப்புறம் நாங்கள் அவங்களே அவங்க குரூப்பில் இருந்தாங்க, நாங்கள் போய் சேர்ந்து தான் இந்த மேட்ச்சில் வந்தோம். ஓகேவா, கேட்கலாம் ஏன்டா நீ ஹேக்கரை கூப்பிட்டு வச்சு விளாட்றியாடான்னு கேட்கலாம், அப்படி கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஏன் இது இந்த வீடியோ ரெக்கார்டு பண்ணுறது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் ரெக்கார்டு பண்ணுறான். ஏன் நான் அந்த ஓடுறேன் தெரியுது உங்களுக்கு. நான் எதுக்கு பண்ணலாம், இது லைவில் நடந்த மேட்ச்சு, இது வந்து லைவில் நடந்த மேட்ச்சு, நான் ரெக்கார்டு பண்ணேன், ஏன்னா லைவில் நடத்தும்போது ரெக்கார்டு பண்ண முடியல என்னால். ஓகேவா, இதுதான் உண்மை. இப்போ இந்த மேட்ச்சில் நடக்கிற ஒரு சோதனையை மட்டும் பாருங்கள். இவன் லாங்லேருந்து அடிக்கிறான், ஹெட்டே உழுகலை இப்போ, ஆனால் இவன் செத்துருவான், ஹேக்கர் வந்து செத்துருவான், எப்படி சாவான்னு பாருங்கள். எடுத்தாப்பில் இருக்கேன் தமிழ் பிளேயராக என்னன்னு தெரில, கண்டுபிடிச்சிருவான். இப்போ அடிக்கிறதுலாம் ஹெட் ஷாட் மேலே டாப்பில், இப்போ ரெண்டு நாள் பண்ணிட்டான், அங்கே குளோவில் போட்டு நேக்கா இருந்துட்டாங்க, செம்மையாக விளாடுவாங்க. இப்போ தம்பி வேறு ஒரு சொதப்பல் பண்ணுவான் வேறு லெவலில் பாருங்கள். அந்த ஹேக்கர் சேட்டையை மட்டும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். இப்போ மூணு நாக் பண்ணிட்டான் வேறு லெவல். இப்போ ஒருத்தவன் தான் இருக்கான், அவன் அந்த ஹெல்த்ஸே வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரவே மாட்டான், வெளியே வந்தாங்கட்டா அடிபெண்டு, அதனால் வெளியே வர மாட்டேங்கிறான். ஒருத்தவனை ரிவ்யூவரை பண்ணிட்டான். இப்போ பாருங்கள் யார் ஜெயிப்பான்னு பாருங்கள், கிரேனேட் போகிறாரு பையன். ஏன்டா நீ ஒரு ஹேக்கர் தானடா, ஏறி போய் அடிக்கலாம்டா.
இங்கே நிற்கிறான் க்ளோவலுக்கு முன்னாடி. அப்படியே ஒரு க்ளோவல் போட்டுருவான், ஏன்னா அவன் அடிச்சுருவான், அடித்தா ஒரு அடி அடித்தாலே ஹெட் தான் உழுகுது, அதனால் ஒரு க்ளோவல் போட்டுறான். அவன் உஷாராயிட்டான் ஆப்போசிட்டில். இப்போ பாருங்கவே, இப்போ ரெண்டு பேரில் ஒரு ஆள் நாக் ஆகிட்டான், அவன் கொண்டுட்டான், இப்போ ஒரு ஆள் தான் இருக்கான். இப்போ மெடிக்கேட் போட்டு அவன் வந்து அடிக்கலாம்னு நினச்சானா என்னன்னு தெரில, ஹேக் பண்ணுறான்னு தெரில, நின்றான் எதுக்கு நின்றான்டே தெரில. அதே மாதிரி அவன் போகிறது அப்படியே தெரியுது பாருங்க, அப்படியே செவத்துலேயே கொண்டு போகிறான். தெரியுதா அவங்களுக்கு ஸ்கோப்பை வந்து செவத்துலேயே கொண்டு போகிறான். க்ளோவால் இருக்குது, அந்த க்ளோவால் இல்லைனா தம்பி அவனாம் செத்துருப்பான். நான் இவன் பார்த்துட்டான். இப்போ பாருங்கள், அப்படியே போயிட்டு அந்த ஹில்ஸ்அப்பில் போய் முட்டி நாக் ஆயிடுவான். என்னாச்சுன்னு தெரியல, நெட்டு பக்கம் என்னன்னு தெரியல. அடுத்த மேட்ச் வரமாட்டான், ஏன்னா அவன் தம்பி ஆஃப்லைன் போயிடுவான். அடுத்த மேட்ச் வரமாட்டான். அதுக்கடுத்த மேட்ச் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், கிளாக் டவர் டாப் மேலே ஏறிடுவான். இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், ஓகேவா? அப்போ நான் அந்த ஹேக்கர் செய்கிற சேட்டையெல்லாம் தெரியும், வேறு லெவலில் இருக்கும். இந்த மேட்ச் ஜெயிச்சமாக தோத்தமானு பாருங்கள். இப்போ நாங்கள் எங்களுக்கு அவன் ஆஃப்லைன் போனது தெரியாதுட்டு நாங்கள் போய் சாவ போகிறோம் ஜோனில் போய். இப்போ பாருங்கள், அப்புறம் வந்துட்டு நாங்கள் இப்போ போய் வளர்க்கும் போல் வந்து ஜோனில் போய் அடி வாங்கிடுவோம். இப்போ மட்டும் பாருங்கள், ஹேக்கருக்காக நினச்சி தான் நாங்கள் போய் அடி வாங்கினது ஜோனில், நாக் ஆயிரும் ரெண்டு பேரும் நாக் ஆயிரும். இப்போ போய் அவனை போய் பார்த்தா ஆஃப்லைனுங்க, தெரியுதா? பாட்டு மாதிரி போகிறோம். அப்புறம் தெரிஞ்சேன்டா, சரி அடுத்த மேட்ச் நாங்கள் கன் எடுத்து லாட ஆரம்பிச்சுருவோம். அடுத்து வந்துட்டு நிறையா பேர் நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்களோட கமெண்ட்டை ஒரு மொத்தமாக ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுவோம், ஓகேவா? அவ்வளோ. இப்போ வந்து டெஃபீட் ஆகிட்டோம், இந்த மேட்சை பார்ப்போம். இந்த மேட்சை வந்து நாங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம், ஐயோ நினச்சோம். என் கண்ணெல்லாம் வாங்கிட்டேன், என்ன இது, என் ஃப்ரெண்டு ஐடி சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்டு எல்லாமே எடுத்தாச்சு, தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு விளாட்றான். இப்போ போய் அவன் ஹெட்டு, என் நண்பன் ஹெட் அடிக்கிறது மட்டும் பாருங்கள், வேறு லெவல் அடிப்பேன். இவன் ஹேக்கர்னு சொல்லிடுறாங்க, இவன் ஹேக்கர் கிடையாது, ஓகேவா? பக்கத்தில் நம்ம தான் பிகே முதேஷ், நம்ம தான் இது என்னோடய ஃப்ரெண்டு, ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே நிற்கிறான் எங்கள் அந்த அதுக்கு பின்னாடி இருக்க பார்த்துட்டான். இப்போ போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கான், இந்த இடத்துல நிற்பான். நின்றுனுமே ஒருத்தையும் கிராஸ் ஆகுவான், உங்களை பார்த்தா இது அங்கே நாங்கள் இருந்தால் வரான் பாருங்கள். இப்போ பாருங்கள், ட்ராக் அடிக்கணும் பார்ப்போம், ஏற 10 22 அப்படி தான் அவங்க வரையுது. இப்போ பாருங்கள், தலைவன் ப்யூர் எல்லாமே ப்யூர் ஹெட்ஷாட் கொடுப்பான். இப்போ நேராக வந்துட்டான், வெயிட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் ஃபுல்லாக ப்யூர் ஹெட்ஷாட்டு ஸ்கேரில் கியூபிட் ஸ்கேர் வச்சுருக்கான், அதனால ஹெட் விழுந்துருச்சு. வேறு லெவல் நண்பா, இவன் நல்லா ப்ளே பண்ணுவான், இவன் கூட கேம் ப்ளே பண்ணி போடணுமா சொல்லுங்கள், ப்ளே பண்ணி போடுவோம், ஓகேவா? இப்போ அந்த பாட்டையும் அடிச்சிட்டாங்க, அவங்கள பார்த்தாலே தெரியும். இப்போ நானும் என்னையும் போட்டாங்க. இப்போ எதிர் டீம் சூப்பராக விளாண்டாங்க, அது இல்லைன்னு சொல்லலை, நான் அசால்ட்டாகவே விளாண்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், இப்போ இவன் வந்து 3 vs 1 விளாட்ற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இவன் அடிப்பான பாருங்கள், ஆனால் ட்ரை பண்ணுவான், அவனால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவான், அப்புறம் முடியாமல் போயிடும், 3-3 ஆயிரும். இப்போ பாருங்கள், அமௌண்ட் போட்டுனா ஒன்ட்டாக படிக்கிறான்னே, அதுக்கு பிளான் பண்ணி ஏதோ செய்கிறான். இப்போ பாருங்கள், கிரேனேட்லாம் வீசுகிறாங்க, எரிய தெரியாமல் எரிஞ்சு முன்னாடியே எரியிறாங்க. இப்போ பார்ப்போம், அவங்க ஃபுல்லாக இங்கே ஏறிடுவாங்க எல்லாருமே. இப்போ க்ளோவால் போட்டு ஏறுறாங்க ஒரு ஒரு ஆள், ஒருத்தவன் நாக்கு ரெண்டு நாக்கு, இங்கே ஒருத்தன் இங்கே வந்துட்டான், ஏய் க்ளோவால் போட்டு தப்பிச்சிட்டான். பின்னாடி இருந்து ஒருத்தவன் அடிச்சிட்டான், இந்த அடிச்சிட்டான், அடிச்சுட்டு இப்போ நாங்கள் தோத்துட்டோம், 3-3 ஆயிடுச்சு. இப்போ இந்த மேட்ச் ஜெயிச்சாதான், இப்போ தலைவன் வருவான் போகிற ஹேக்கர். இப்போ நாங்கள் நினைக்கல அவன் ஆஃப்லைன் தான், சரி நம்ம கன் எடுத்துரும்னு எடுத்துட்டோம், நானும் அவனை எடுத்துட்டோம். பாருங்கள், இவன் தலைவனை முதலே இதை செய்ய மாட்டோம், ஏன்னா நாங்கள் இவன் ஆன்லைனில் வந்துட்டான்னா இப்போ போயிருப்போம். அவன் வந்துட்டான், நான் பார்க்கல, சரியாக பார்க்கலாம், திரும்பி நிற்கிறான் பாருங்கள், அவன் வந்துட்டான் போல், நாங்கள் சரியாக பார்க்கல, சரி கன் எடுத்துகிட்டு போயிட்டு இல்லைனா ஆஃப்லைனில் போயிருப்போம், ஜோனில் செத்து போய் மீனை பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள், தலைவன் நாங்கள் இங்கே வந்து இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நான் அங்கிட்டு ஓரமாக பெருமை இவன் இங்கிட்டு வந்துட்டான், இவன் அட்டாக் பண்ணுறான், ரேஞ்சே கிடைக்கல, எதிர் டீம் வந்து மேலே ஏறிடுவாங்க, டபுள் ஓட்டார் தூக்கிடுவாங்க, டபுள் ஓட்டார் தூக்கும்போது இவன் நாக் ஆகிடுவான், இவனும் செத்துருவான், நானும் செத்துருவேன். இப்போ பாருங்கள், நான் பார்க்குறத லைவில் நடந்த மேட்ச் ரெக்கார்ட் பண்ண முடியலான்னு சொல்லணும், ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து எங்கள் டீமில் இன்னொருத்தர் இருந்தாலும் அவன் செத்துட்டான். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு இப்போ நாக் ஆகும் பாருங்கள், சரியாக இது லைஃப் வேறு லெவலில் குறைஞ்சிடும், லைஃப் குறைஞ்சிருச்சா? இப்போ உட்காந்து மெடிக்கேட் போடுவான்னு பார்ப்பான், அந்த முடிவுறவங்களையும் இன்னொருத்தையும் வந்து அடித்து முடிச்சுருவான். இந்த முடிஞ்சிருச்சா ரைட்டு. இப்போ வந்து நான் மட்டும் தான் இருக்கேன். இப்போ இவன் செத்த பின்னாடி பாருங்கமே, இப்போ அந்த ஹேக்கர் தான் செய்கிறான்னு மட்டும் பாருங்கள். இப்போ இவன் படுத்துக்கிட்டான்,
மேலே ஏறிட்டான் பாருங்க, கிளாக் டவர் டாப்பில் தெரியுதா இந்த கிளாக் டவர் உச்சி இருக்குது தெரியுமா, அதில் ஏறிட்டான் பாருங்க. வேறு லெவல் ஹேக்கரு. இந்த இடத்துல யாருனாலையும் நினச்சா போக முடியாது, ஹேக்கர் நினச்சா மட்டும்தான் இந்த இடத்துல போக முடியும். கிளாஸ் கோலில் நான் சொல்கிறது கிளாஸ் கோலில் ஓகேவா, யார் நினச்சாலும் போக முடியாது. அந்த ஹேக்கர் நினச்சா போகலாம் பார்த்துங்க, ஃப்ளையிங் ஹேக்கர். இந்த இடத்துல எப்போ போகலாம், நாங்கள் மிரட்டு எப்போ இவ்வளோ தூரம்லாம் போகலாமாடாண்டு வேறு லெவல்லவேன். இப்போ இவன் அடிப்பானா எல்லாத்தையும், நான் கீழே இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவன் அடிப்பானான்னு பார்ப்போமா பாருங்கள், இவன் அடிப்பானா இல்லையான்னு பாருங்கள், முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. இந்த வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். அப்புறம் வந்துட்டான்டா ஹேக்கர் வந்துட்டான்னு சொன்னால் அதுக்கு போய் நான் ஹேக் ஆகிட்டேன், ஹேக் ஆகி போய் பார்த்தானா தெரியுது. அப்புறம் தான் நான் வந்தேன் இவனை பார்க்க, இப்போ சரியான கொடுப்பு கொடுத்தேனா லூஸ் வந்துட்டு இங்கிட்டு வந்து மெடிக்கேட் போட ஆரம்பிச்சிருவான். இப்போ இவன் பண்ணுற இதுதான் தப்பு, மெடிக்கேட் போட்டு நாக் ஆயிடுவான். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன்.